லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இனி இந்த நிலைமை நம்ம யாருக்கும் வராம இருக்க ஒரு பிளான் இருக்கு. இதோட அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சொடக்கு போற நேரத்துல அந்தால நான் காலி பண்றேன் இல்லையான்னு பாருங்க. என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ணுவீங்க? பொறுத்தது பொறுத்தீங்க மாமா, இன்னும் ஒரே ஒரு நாள் பொறுங்க, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. பெரிய வில்லங்கமா பண்ணி எங்க எல்லாரையும் பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுறதரா? முதல்ல நீ எந்த பக்கம் நீ இப்ப சொல்லு, அந்தால் பக்கமா இல்ல எங்க பக்கமா? என்னடா தம்பி இப்படி பொசுக்குன்னு கேட்ட, அக்காவை பிரிச்சு வச்சு பேசுற? நான் எப்பவுமே நம்ம பக்கம் தான்டா. அப்புறம் எதுக்கு சந்தேகப்படுற? இல்ல நீ ஒரு அடி அடிச்சா அவர் 100 அடி அடி பண்ண பஞ்சு டைலாக்லாம் பேசினது என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அதான் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பாத்து பண்ணுடா, பாடி தாங்காது. ஒன்னும் தேவையில்லை. அன்னைக்கு சோத்துல தேவையில்லாம விஷம் வச்ச மாதிரி அவசரப்பட்டு ஏதாவது பண்ணீங்க, அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் சொல்லிட்டேன். ஏங்க அம்மா அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாங்க? ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே கேட்டாங்க. உங்க அம்மா ஒன்னும் பண்ணாம இருக்கிறதே எனக்கு பெரிய உதவிதான். பேசாம இருக்க சொல்லு உங்க அம்மாவை. மொத்தம் எவ்வளவு ரூம் இருக்கீங்க? கீழே 4 மேல 1 இருக்கு மேடம். எல்லாமே அட்டாச் பாத்ரூம் தானா? ஆமா சார், கீழே எல்லாம் அட்டாச்டு தான், மேல இருக்குது மட்டும் தான் காமன் டாய்லெட். அங்க பாருங்களேன், குபேர மூலையில வெஸ்ட் ஃபேசிங்ல கதவு இருக்கு, அது அப்படி இருக்க கூடாது. மொத்தமா உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். ஏய் இருங்க 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 இருங்க. ஆமா யார் நீங்களா? வீடு பார்க்க ஏதாவது அட்ரஸ் மாறி வந்துட்டீங்களா என்ன? குத்துக்கல் மாதிரி நாங்க இவ்வளவு பேர் இங்க இருக்கோம், எங்களையும் பார்க்காம ஏதோ சொப்பு சாமான் எடுத்துட்டு வந்துட்டு அதை அங்க மாட்டலாம் இதை இங்க வைக்கலாம்னு உங்களுக்குள்ள நீங்க பேசிட்டு எங்க முன்னாடியே பிளான் போடுறீங்க? ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு? உங்க மேல ஏதோ ரொம்ப பேட் வைப்ரேஷன் வருதே. கொஞ்சம் இருங்க, எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டு அப்புறமா சொல்றோம். பேசி முடிப்பீங்களா? டேய் ராஜா, டேய் பண்ணீங்களா? யார பாக்கணும்? எதுக்கு ஏன் வீட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு சம்பந்தம் இல்லாம என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? பார்ட்டியை கூட்டி வந்துறோம். பார்ட்டியை கூட்டி வந்திருக்கீங்களா? ஏய் என்ன பார்ட்டி? அது வேற ஒண்ணு இல்லங்க சார்,
வீடு விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்திருக்கோம். என்னது வீடு விலைக்கா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? நாங்க தான் சார் சொன்னோம். ஏய் நீ யாரா? ஹவுஸ் ஓனர் ஆளுங்க. ஹவுஸ் ஓனரா? டேய் யார் வீட்டுக்கு யார் ஹவுஸ் ஓனர்? என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? யாரு பாவரு? இவர் வாடகைக்கு கொடுத்துனு இருக்காரு சார். நீங்க வீடு ஓகேனா மட்டும் சொல்லுங்க, அண்ணங்கிட்ட சொல்லி உடனே காலி பண்ண சொல்லிடலாம். சார் ஒரு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க பேசி முடிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே, நாங்க வெளியே வெயிட் பண்றோம், நீங்க பேசிட்டு வாங்க. வா போலாம். என் வீட்டை விற்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க புள்ள உங்கள்ட்ட சொல்லலையா? எது? ஏய் ஏய் யாரா? எந்த பிள்ளைடா சொன்னது? எந்த புள்ள? எதுவா இருந்தாலும் ராஜா அண்ணங்கிட்ட கேட்டுக்க, எங்களுக்கும் அவருக்கும் தான் டீலிங். டேய் வெளியே வாடா. அண்ணே வாண்ண வெளியே. இங்க பாரு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இதெல்லாம்? என்னடான்னு என்ன கேட்டா? ஏய் உன்னை கேட்காம வேற எவனை கேட்பாங்க? ஏய் நீ சொன்னதா சொல்லிதான் வீட்டை வாங்குறதுக்கு கண்டவெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கான். கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்லிட்டு போறா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய் இருப்பா, உன் பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா தமாஸ் பண்ணோம், குணானந்தான் அனுப்பிச்சு விட்டாரு. ஏய் ராஜா, இந்த கை நீட்டி பேசுறது உருட்டி மிரட்டுறது இதெல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. வீட்டு மேட்டர் எதுவா இருந்தாலும் குணா கிட்ட பேசிக்கங்க. என்னன்னு நீ ஏன் இப்படிலாம் பேசுற? இது நம்ம வீடுன்னு நம்ம வீட்டை எவனோ ஒருத்த வேலை பேசிட்டு இருக்கான், அவனை அடிச்சு துரத்தாம சைலண்டா நின்றுட்டு இருக்க நீ. அண்ணா இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ. உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்டு போயிருவ. பணம் கொடுத்தவன் நான்டா. எனக்கு தான் அந்த பணத்தோட அருமை தெரியும். இவர் கையில லட்ச லட்சமா தூக்கி கொடுத்துட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்குது. அதான் வீட்டை வித்துட்டு அதுல வர பணத்துல எனக்கு உமாக்கு மலருக்கு பிரிச்சு எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். டேய் யார் வீட்டை யாரா விக்கிறது? என்னங்க நீங்க இருங்க. டேய் ராஜா என்னடா இதெல்லாம் இப்படி மேலுக்கு மேலும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறியே. நீ திருந்தலனாலும் பரவாயில்ல, எங்களையாவது நிம்மதியா இருக்க விடுறா. யார் தப்பு பண்ணது? வீட்டுக்கு நடுவுல கோட்டை கிழிச்சு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னது யாரு? நீங்களா இல்ல நாங்களா? ராஜா உனக்கு அப்பாவுக்கும் இடையில ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நம்ம குடியிருக்கிற வீட்டை விக்கிற அளவுக்கா போவே? வேண்டாண்டா, இதெல்லாம் பெரிய பாவம். இங்க பாருங்க, இப்படி குனிஞ்சா கொட்டுறது நிமிந்தா காலில் உழுறது எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? என்னாலாம் இனிமே பொறுமையா இருக்க முடியாது. வேணாண்டா ராஜா, சொன்னா கேளுடா. இங்க பாருங்க, எல்லாரும் பத்திரத்துல எழுதி கொடுத்தாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் இப்போ போறேன். என்ன ஒண்ணு, நான் என் காசை வாங்கிட்டு போறேன். எப்படியோ கடனை கைமாத்தி விட்டாச்சு, இனி நீங்களாச்சு அவங்களாச்சு. எதுவாக இருந்தாலும் குணாக்கிட்ட பேசு. அண்ணே அண்ணே இந்த டீலிங் முடிஞ்சா நமக்கு நல்லதா ஒரு அமௌண்ட் வரும். இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு இடத்த வாங்கி போட்டா புள்ளையோட கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? என்ன சீதா பண்றது? இவனை மாதிரி ஒருத்தனை பெத்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறோமோ. சாட்சிக்காரன் கால விழுறதுக்கு பதிலா சண்டைக்காரன் கால விழுந்து பாக்குற. சார் சார் சார்
நான் பெருச நான் வேணும் குணா சாரை பார்க்கணும் நான் மேட்ரு வீடு விஷயமா ஏய் அண்ணனை போய் கூப்பிட்டு வா சரி நான் வாயா வா 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 வந்துட்டியா சார் நான் மார்க்கண்டேயன் ஏம்பா ஒன்னே எனக்கு தெரியாதா என்ன அதான் மாசா மாசம் கில்லி மாதிரி வட்டி பணத்தை கொடுத்துனுக்கிறிய அது இல்லை இன்னைக்கு நம்ம வீட்டை பார்க்கறதுக்கு ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க ஆமாம் நான் தான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன் வந்திருந்த பாட்டிக்கு வீடு பிடிச்சி போச்சா நல்லா வீட்டை சுற்றி காட்டினியா சார் நான் தான் மாசம் மாசம் ஒழுங்கா தேதிக்கு வட்டி கட்டிடுறேன் அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணணும் எப்படி பண்ணாங்கோ அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு ஆமா நீ தான் ஊட்ட கஷ்டப்பட்டு கட்டிக்கிற பாயா பேச வந்துட்ட எல்லாரும் தான் ஊட்ட கஷ்டப்பட்டு கட்டி நிக்கிறாங்க அது வெறும் வீடு மட்டும் கிடையாதுங்க என்னோட உயிர் சார் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு குடிய சீக்கிரம் கடன் அடைச்சிட்டு பத்திரத்தை மூட்டுக்கிறேன் உனக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லையே யார சொல்றீங்க உன் மூத்த மாவனும் ரெண்டாவது மருமகளும் நீ இனிமே அவங்க கிட்ட வாங்கின துட்டை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இப்போ பணம் ஏதோ அர்ஜென்ட்டா தேவைப்படுது போல சார் நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுங்களா அப்பா சொன்னா புரிஞ்சுக்கோப்பா உனக்கு வேற 60 வயசு கிட்ட ஆக போகுது ஆப்ரேஷன் வேற பண்ணிருக்காங்கோ நாளைக்கு பொட்டுன்னு போயிட்டேன்னு வெய் காசுக்கு அவங்க யாராண்ட போவாங்க அதான் ஊட்டாண்ட ஆள் அனுப்பிச்சு பார்க்க சொன்னேன் சார் கொஞ்சம் தயவு செஞ்சு அவகாசம் கொடுங்க நான் எப்படியாவது பணத்தை புரட்டி கட்டிடுறேன் யோ நான் என்ன உங்ககிட்ட இம்மா நேரம் ஹிந்தியில் பேசினுக்கிறேனா குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப வாய்தா வேணும் வாய்தா வேணும்னு சொன்னதே சொல்லுகிறேன் இல்லை அந்த வீட்டை நான் விற்கிறதா இல்லை யோ ஒன்னாண்டு இப்ப வீட்டை விற்கணும்னு யாராச்சும் பர்மிஷன் கேட்டாங்களா கேட்டாங்களா போய் ஊட்ட காலி பண்ணிட்டு போற வழியை பாரு நீ கண்டி ஊட்ட காலி பண்ண முடியாத அப்படி இப்படி ரப்சர் கிப்சர் பண்ண ஏய் என்ன பாக்குற என்ன பாக்குற பார்த்தா கையெத்து குமுற மாதிரி உன் கூடவே ஒரு அம்மா சுத்தி நிற்பாங்கல்ல அந்த அம்மா கோயில் குளம் கடத்தெருன்னு எங்கேயாச்சும் போ சொல்ல தண்ணியில் அறி எங்கேயாச்சும் தட்டுறக்கிட்ட போகுது இப்போ உன் பிள்ளைங்க சொன்னாங்க நான் செய்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலேயும் நீ இங்கே நின்றுந்தன்னு வச்சுக்கோ ஏய் அச்சிடக்கிச்சிட போகிறேன் ஏய் போ சொல்கிற அப்புறம் கேழ்வனை போட்டான்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களே என்னை கலாய்ப்பானுங்க போயா போ போ போடா போடா என்னங்கடா கலாய்க்க மாட்டீங்க அப்பா நாம சும்மா இருக்க கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா என்ன பண்ணணும்னு சொல்ற போலீஸ்க்கு போலாம்ப்பா போலீஸ் கிட்ட போனா யாரு பக்கம் துட்டு அதிகமாகுதோ அந்த பக்கம் தான் கேஸ் எடுத்துப்பாங்க நான் ஒன்றா ஒரு ஐடியா சொல்லுவா என்ன நேரா நம்ம ஏரியாவுக்கு போய் நம்ம புள்ளிங்க 10 பேரை வலிச்சுன்னு போய் நேரா குணம் வந்த போய் அவனை சும புலகிற போல அவன் நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது எதுக்கு இதெல்லாம் ஒழுங்கா இருந்தவனை கூட்டிட்டு வந்து அடிதடியில இறக்கி விட்டுட்டாங்கன்னு எங்களை பார்த்து சொல்றதுக்கா அம்மா பாண்டி இந்த அடிதடி எதுவும் இருக்க கூடாது அப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஏசிபிக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருங்களேன் டேய் அவருக்கு அசாம் பக்கம் ஏதோ ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்களாண்டா அவர் எங்க இருந்தா என்னப்பா ஃபோன் தானே பண்ண போறோம் அவர் அங்க இருந்தே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அம்மா ஃபோன் பண்ணுங்க phone off la irukku
இப்ப என்னங்க, இந்த வீடு ஒண்ணுதானே, அவன் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. இதையும் கொடுத்துட்டா அடங்கி தொலைச்சிருவாங்க தானே. பேசாம இதை கொடுத்துடலாங்க, நம்ம கடைசி காலத்துல நிம்மதியாவது மிஞ்சும். அம்மா என்னம்மா பேசுறீங்க? ஒரு வீடுங்கிறது சொத்து மட்டும் கிடையாது, அது எல்லா உணர்வுகளையும் ஞாபகங்களையும் அன்பையும் பாசத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு இடம். என்ன செய்யறது, கொடுத்துருவோம். கடைசி முயற்சியா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், சட்டப்படி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆமாமாமா, எனக்குதான் சரின்னு தோணுது. நம்ம பேசாம ஸ்டேஷன்ல போய் பார்த்துலாமே. சரி சீதா, அப்போ நாங்கெல்லாம் போயிட்டு வர்றோம், நீ வீட்டுக்கு கிளம்பு. சரியா? சரிங்க, கிளம்பு. போங்கம்மா, வாங்க பண்ணலாம், போலாம். யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சார்? கேஸ் கொடுக்கணும். என்ன கேஸ்? அப்பா பேர்ல ஒரு வீடு இருக்கு சார், நாங்க எல்லாருமே அங்கதான் குடியிருக்கோம். இப்ப அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி ரவுடிங்க மிரட்டிட்டு இருக்காங்க சார். சொந்த வீடா? சொந்த வீடா இருந்தனால தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிறோம். ஆமா சார், நானே தான் அங்க இடத்தை வாங்கி வீடு கட்டினேன். அந்த ரவுடியோட பேர் தெரியுமா? குணா. குணா சார். குணாவா? குணா தான் காலி பண்ண சொல்லி மிரட்டுறாப்லையா? ஆமா சார். சரி, நீங்க நடந்தத ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி உள்ள கொடுத்துருங்க, என்னன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? போங்க. சரி சார். நான் தான் சொன்னேன்லப்பா, இதுக்கெல்லாம் போலீஸ் தான்ப்பா கரெக்டா இருக்கும். நீங்க தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருவீங்க. அப்பா நீங்க வந்து எழுதி கொடுங்கப்பா, போலீஸ் கண்டிப்பா குணாவை உள்ள வைப்பாங்கப்பா. இந்தப்பா வெளியில கொடுத்துறேன். அது வந்து மத்தேசம் பண்ண சொல்லி நம்ம கையில் அந்த மேட்ரு வந்துச்சு. அதான் என்ன மேட்ரு? பார்ட்டி ஊட்ட அடமானம் வச்சு கடன் வாங்கி தராம இழுத்தடிச்சிருந்தது. அதான் பார்ட்டி இங்கே தான் உட்காந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட்டை வாங்கிடவா? என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா? ஆளை பார்த்தா எந்த வம்பு தும்புக்கு போக மாட்டான்னு தெரிஞ்சு நீ இதில் இறங்கியிருக்க. சார் கம்ப்ளைண்ட் எழுதியாச்சா? எழுதிட்டேன் சார். விடு சார்.
சார், யா சார், சார் சார் கிளிக்காதீங்க சார். சார் என்ன சார், சார் என்ன சார் கிளிக்கிறீங்க சார்? வீட்டு அடமான வச்சு பணம் வாங்கினியா? ஆமாம் சார். அப்புறம் பணத்தை கொடுத்தவன் வீட்டை கட்டா எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நீங்கள் நம்ம பெரிய யோகியா மாதிரி குணா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க சார். நான் வாங்கினது 7.5 லட்சம் தான் சார். சார் அந்த வீடு 10 லட்சத்துக்கு போகும் சார். அது 7000 இருந்தாலும் பணம் பணம் தானே, நீ திரும்ப கொடுத்துருக்கணும்ல சார். என்ன சார் நீங்க, நீங்களே இப்படி அநியாயமா பேசுறீங்க. யோ என்ன சார், என்ன பேசுற சார்? ஆ சார் சார், போலீஸை எடுத்து பேசுற சார். அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல? ஏண்டா ஃப்ராடு பயலுகளா, பணத்தை கை நீட்டி வாங்கிட்டு திரும்ப தராம ஏமாத்திட்டு குணா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டீங்களா? குணாவுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். சார் நான் அவர்கிட்ட எந்த பணமும் வாங்கல. யோ நீ பேசாத சார். என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து நீ ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருக்க சார். சார் வீடு எங்களுது சார், அங்க ஒருத்த எங்கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சு வாங்க பாக்குறான், அவனை பிடிச்சு விசாரிக்காம நீங்க என்ன சார் மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன சார் முன்னா உன்ன பேசிட்டீங்க போல இது. யோ கான்ஸ்டபிள் சார், இவனை பிடிச்சு உள்ள படியா போயா போயா சார். சார் 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 ஒழுங்கா வீட்டு எழுதி கொடுத்துரு, இல்ல இவனுக்கு எங்கேயோ அடி வாங்கி சாவானுங்க.